அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல்களை நாம் முறையாக நிறைவு செய்தால் மட்டுமே, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை சரியாக நாம் பேணினால் மட்டுமே நமக்கு போதுமானது. துன்யாவிலும் கண்ணியமான வாழ்வு வாய்க்கும், விசாலமான வாழ்வு அமையும். மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய சொர்க்கமும் நமக்கு கிடைக்கும். இதற்கு அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டித்தராத வேறு புதிய வழிகளை நாமே சிரத்தை எடுத்து தேட வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முஃமின்களே, உங்களை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய, சேர்த்து வைக்கக்கூடிய எல்லா நல்லமல்களையும் நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன், கற்றுத்தந்து விட்டேன். உங்களை சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கி நரகத்திற்கு உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி விட்டேன், காட்டித்தந்து விட்டேன். சொர்க்க நரகத்திற்கான வழிகள் அல்லாஹுடைய திருத்தூதரின் மூலமாக நமக்கு தெளிவாக காட்டப்பட்டு விட்டது. எனவே சொர்க்கத்தை வேட்கையாக, சொர்க்கத்தை இலக்காக கொண்டுள்ள நாம் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல்களை மட்டுமே, அவர்கள் மார்க்கம் இஸ்லாம் என்ற பெயரில் நமக்கு காட்டிய, கற்றுத்தந்த இந்த நேரிய பாட்டையை மட்டுமே நாம் பின்பற்றினால், நாம் எடுத்து நடந்தால் இதுவே நம்முடைய ஈடேற்றம். பெரியோர்களே, எதற்காக நான் தொடர்ந்து வருகிறேன் என்றால், மார்க்க செய்திகள் சிலவற்றை சொல்லிவிட்டு நடைமுறைகளுக்குள்ளே நான் வருகிறேன். நம்முடைய மார்க்கத்தில் இறைநேசர்கள் என்ற ஒரு கூட்டம் காலமெல்லாம் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நம்முடைய மொழியிலே அவுலியா உல்லாக்கள், இறை நேசர்கள், காலம் தோன்றிய, மானுட வர்க்கம் தோன்றிய காலம் தொட்டு துன்யா அழியிற காலம் வரை, துன்யாவில் இறை நேசர்கள் நீங்காது இருந்து கொண்டே இருப்பார்கள். எல்லா காலங்களிலும், எல்லா பகுதிகளிலும் இறை நேசர்கள் இல்லாத காலம் இராது. அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய, அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடிய இபாதுகள், அடியார்கள், அவர்களுக்கு இறை நேசர்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அவுலியாக்கள், அல்லாஹுடைய நேசர்கள், லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், கடந்த காலங்களை பற்றிய அச்சம் அவர்களுக்கு இருக்காது, எதிர்காலத்தை பற்றிய கவலையும் பயமும் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் அவர்களை அப்படிப்பட்ட மேநிலையிலே, உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி, பெருமைப்படுத்தி குர்ஆனிலே பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹுவே சொல்லுகிறான், யார் அவுலியாக்களை பகைத்து கொண்டார்களோ, மன் ஆதாலி வலியன், யார் அவுலியாக்களை பகைத்து கொண்டார்களோ என்னை நோவினைப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹுவே பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ் சொல்கிறான், யார் அவுலியாக்களை நோவினைப்படுத்துகிறார்களோ, யார் அவுலியாக்களை துன்புறுத்துகிறார்களோ, உடலாலோ மனதாலோ, ஃபகத் ஆதந்துஹு பில் முஹாரபா, அவர்களோடு யுத்தம், அவர்களோடு யுத்தம் நான் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவுலியாக்களை, இறை நேசர்களை உடலாலோ மனதாலோ துன்புறுத்தினால், அவர்களுக்கு இடர் செய்தால், அவர்களுக்காக அல்லாஹ் களம் காணுகிறான், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வே போர் பிரகடனம் செய்கிறான், நான் அவர்களோடு யுத்தம் செய்கிறேன் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்தில் இந்த பெருமக்களுக்கான அங்கீகாரம், முக்கியத்துவம் என்னவென்று பாருங்கள். இறைநேசர்கள், இறைநேசர்கள் யார் குர்ஆன் பேசுகிறது? இறைநேசர்களுடைய புகழை, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்குள்ள நெருக்கத்தை, அங்கீகாரத்தை நம்முடைய மார்க்கம் எப்படி தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறதோ,
அதை போன்று இறை நேசர்களுடைய பண்பு என்ன குர்ஆன் பேசுகிறது. இரண்டு பண்புகளை குர்ஆன் முக்கியமாக சொல்லுகிறது. முதலிலே அவர்கள் பரிபூரணமாக ஈமான் கொண்ட முஃமின்கள், அவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக பரிபூரணமாக ஈமான் கொண்ட முஃமின்கள். இரண்டாவது, அல்லாஹ்வின் மீது பரிபூரணமான தக்வா உள்ள முத்தகீன்கள். தக்வா முஸ்லீமாக இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் எவ்வளவு கடை நிலையில் இருந்தாலும் அவருக்கும் ஈமான் இருக்கும். ஈமான் இல்லாத முஃமின், ஈமான் இல்லாத முஸ்லீம் இருக்க மாட்டார். முஃமின் என்றாலே, முஸ்லீம் என்றாலே ஈமான் உள்ளவருக்கு பேர் தான். நமக்கும் ஈமான் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஈமான் இருக்கிறது. அபூபக்கர் நாயகத்துக்கும் ஈமான் இருந்துச்சு, உமர் நாயகத்துக்கும் ஈமான் இருந்துச்சு. நம்ம ரெண்டு பேருடைய ஈமான் சமமான ஈமானா? இடைவெளி தெரிகிறது அல்லவா? முஸ்லீம்களும் சராசரியான அல்லது பாமர முஃமின்களும் முஸ்லீம்களும் ஈமான் உள்ளவர்கள்தான். அவுளியாக்களும் ஈமான் உள்ளவர்கள்தான். இந்த ரெண்டு ஈமானுக்கு இடையில் அவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி தக்வா உள்ளவர்கள், முழுமையான தக்வா உள்ளவர்கள், முழுமையான தக்வா உள்ளவர்கள், எதுவெல்லாம் பாவம் என்று அல்லாஹ்வாலும் ரசூலாலும் காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வாடை கூட படாமல் தூய்மையாக முழுமையாக தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெருமக்கள். சராசரியான மக்களுக்கு இருக்கிறது மாதிரியான தக்வா இல்லை. ஹதீஸில் வந்த, நேரம் அனுமதிக்காது, மிகச் சுருக்கமாக ரெண்டு செய்திகளை சொல்லுகிறேன் பாருங்களேன். ஈமான் உள்ள முஃமின்கள், தக்வா உள்ள இறை நேசர்கள், இந்த ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள ஒரு சின்ன இடைவெளியை பாருங்கள். ரெண்டுமே புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதலாவது, ஒருவர் பனு இஸ்ராயல்களுடைய காலத்தில் ஒருவர் ஒரு அசையா சொத்தொன்றை விற்கிறார். அசையா சொத்து வீட்டு மன காடு தோட்டம் இருக்கு இல்லையா, அரபியில் அகார்போ அகார், அசையா சொத்தொன்றை விற்கிறார். இன்னொருவர் அதை வாங்கி கொண்டார், விற்றவர் வாங்கியவர். சில நாட்களிலே எதுக்காகவோ அதை தோன்றாரு, வீடு கட்டுறதுக்கோ கடை என்னவோ தோன்றாரு. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஜர்ரத்துன் ஃபீஹா ரஹபுன், ஒரு புதையல் கிளம்புது. புதையல், புதையல்னாலும் அரபியில் ஜர்ராங்கிற வார்த்தைக்கு தமிழில் பெரிய பானை இருக்கு பாருங்க, மடாம் வாங்க பழைய காலத்தில் தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய பெரிய பாத்திரம், ஜர்ரா தாலி பானை மடா அப்படிம்பாங்க. ஒரு பெரிய மடா உள்ளே இருக்கு, அந்த மடா நிறைய தங்கம் இருக்கு. இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய சொத்துன்னு பாருங்களேன். தாலிப்பான, தாலிப்பான நரம்ப நிரம்ப ஜர்ரத்துன் ஃபீஹா ஜஹபுன், நிறைய தங்கம் இருக்கு. இவர் அதை எடுத்துக்கிட்டு எப்படி யோசிக்கிறாருன்னா, எனக்கு வித்தவர், எனக்கு சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே. அல்லாஹ் ரசூலின் மீது நம்பிக்கையுள்ள ஈமானுள்ள கண் கொண்டு பார்த்தாலே தவிர இது மாதிரியான வரலாறுகளெல்லாம் நமக்கு புரியவே செய்யாது. காரணம், நம்முடைய நாம் வாழ்கிற சமகாலத்தில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்று அல்லது இதற்கு நிகரான வேறெதுவும் சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. தங்கம் நிரம்ப மடா, தாலிப்பான நிறைய தங்கம் இருக்கு. இன்னைக்கு எத்தனை கோடி ரூபா அது? இவர் நினைக்கிறாரு, இடத்தை எனக்கு வித்தவர் இடத்தை தான் வித்தாரு, உள்ளே இருக்கிற தங்கத்தை விற்கலை. இது தெரிஞ்சிருந்தா இந்த தங்கத்தை அவர் எடுக்காம இருந்திருப்பாரா? இடத்தை வித்தவர் எனக்கு இடத்தை தான் வித்தாரே தவிர, இடம்தான் எனக்கு சொந்தமே தவிர, இது என் உடைமை அல்ல, இது அவருக்கு சொந்தமானு தூக்கிக்கிட்டு அவர் வீட்டு கிளம்பிட்டாரு. அவர்கிட்ட போய், இந்தாங்க நீங்க வித்த இடத்துல இருந்துச்சுங்க, எனக்கு வேணாங்க. நீங்க நான் வாங்கியது இடத்தை தான், பூமியை தான், தங்கத்தை வாங்கவில்லை, அதற்கு கிரயம் கொடுக்கவில்லை, இது உங்கள் உடமை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் பார்த்தார், அவர் சொன்னார், இன்னமா பிஅத்துக்கல் அருத வமா ஃபீஹா, எப்போ இடத்தை வித்துட்டேனோ இடத்துக்கு பாய், எப்போ இடத்தை விற்றனோ இடம் உங்களுக்கு சொந்தமாகிறது மாதிரியே இடத்துக்கு உள்ளே உள்ள பொருட்கள் யாவும் உங்களுக்கு தான் சொந்தம். இடத்தை மட்டும் விற்கலை, இடத்தை விற்றா இடத்துக்குள்ளே உள்ளது உங்களுக்கு தான் சேரும். எனவே இந்த தங்கம் உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை. இவர் சொல்கிறாரு, நான் இடத்தை தான் வாங்கினேன், இது உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை. அவர் சொல்கிறாரு, சேர்த்து தான் நான் விற்றேன், இது உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை.
ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம், மடாவை தூக்கிக்கிட்டு ரெண்டு பேரும் நீதிபதிட்டு வந்துட்டாங்க. நீதிபதி விசாரித்து பார்த்தார், அவரை பாருங்க அவர் எப்படி ஆளுன்னு பார்த்துட்டு மெச்சு போய் சொன்னார், அலக்குமா வலதுண்டு கேட்டார், உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் புள்ள இருக்கா, கோடான கோடி ரூபாய் திரண்ட சொத்துக்கள், என்ன பேணுதல், என்ன மார்க்க பற்று பாருங்கள், இவர் எனக்கு வேணாங்கிறாரு, இவர் எனக்கு வேணாங்கிறாரு, இந்த ரெண்டு தூய்மையான மனிதர்கள் இவங்க உடம்புல ஓடுற ரத்தம் எப்படி இருக்கும், இதன் மூலமாக விளைந்த குழந்தைகள் எப்படி இருக்கும், உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் புள்ளை இருக்கான்னு கேட்டார். ஒருத்தர் சொன்னார் லீ வலதுண்டார், இன்னொருத்தர் சொன்னார் லீ ஜாரி எத்துன், எனக்கு பையன் இருக்குன்னு சொல்ல, எனக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் சம்பந்தம் பண்ணிக்கங்க, இதில் ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துருங்க, மிச்சம் இருக்கிறத சதக்காவாக செலவிட்டுருங்கன்ட்டார். நீ வேணாங்கிற வேணாம், நீ வேணாங்கிற வேணாம், ரெண்டையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, இன்னொரு பகுதியை சதக்காவாக தான தர்மமாக செலவு பண்ணிடுங்க. இவர்கள் தான் இறை நேசர்கள். பொருளுடைய வேல்யூ என்னன்னு பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு திரண்ட சொத்துன்னு பார்க்க மாட்டாங்க, ஹலாலா ஹராமா, ஹலாலா மொத்த துன்யாவையும் திரட்டி கொடுத்தாலும் ஹராமா, அல்லாவுக்கு பிடிக்காதா, அல்லாஹுடைய திருத்தூதர் கூடாது என்ற சொன்ன வழியா, அடைச்ச போ. எட்டி உதைக்கும் பண்பு கொண்டவர்கள் தக்குவாண்டா என்ன, அல்லாஹுடைய அதாபை அஞ்சி முழுக்க முழுக்க பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளும் பண்பு, அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்து முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து நடக்கும் குணம், பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அதாபை அஞ்சி அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு உத்தரவுகளுக்கு வழிபட வேண்டும், அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து, இதுதான் தக்குவா, இதுதான் தக்குவா. இந்த தக்குவா முழுமை பெற்றவர்களுக்கு பேர் தான் இறைநேசர்கள். இன்னொரு வரலாறு சொல்லுகிறேன் பாருங்களேன், இதுவும் சஹீஹுல் புகாரியில் வருது. பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதர் இருந்தார், வியாபாரத்துக்காக அவருக்கு பொருள் தேவைப்பட்டது, கடன் உதவி, வெளியூருக்காரர் கொடுத்து உதவுறதுக்கு வந்த இடத்துல தேவைப்படுது, கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லை, தேடி ஒரு செல்வந்தரை பிடிக்கிறார், இவரும் மின் அவரும் மின், ஏங்க எனக்கு பணம் தேவைப்படுது, 1000 தீனார் கொடுங்கண்டார், 1000 தீனார், ஒரு தீனார்ங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தீனார் 4.375 மில்லிகிராம், ஒரு தீனார்ங்கிறது 4.375 மில்லிகிராம், 10 தீனார்ங்கிறது 43.7 கிராம், 10 தீனார்ங்கிறது 43.7 கிராம், சுமார் 5.5 சவரன், 10 தீனார் அப்படின்னா 1000 தீனார், அதனுடைய எடை இன்னைக்கு என்னன்னு பார்த்துக்குங்க, அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்துக்குங்க, 1000 தீனார் கடன் கேட்கிறார். இவர் சொன்னார், தர்றங்க, யாராவது சாட்சி வேணுமே, எதை வச்சு நான் கொடுக்கறது, எனக்கு ஒரு ஷஹீது கொடுங்க, ஒரு சாட்சி கொடுங்க. அவர் சொன்னார், ஓ கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹு மட்டும்தான் சாட்சி, சாட்சி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, நான் வெளியூருக்காரன், அல்லாஹுவை மட்டுமே சாட்சியாக வச்சு கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க. சரி, யாராவது வக்கீல் வக்காலத்தாவது கொடுங்க, உங்களை பார்க்க முடியலை, உங்களை சந்திக்க முடியலை, நான் யார்கிட்ட போய் கேட்கறது, உங்களுக்கு யார் பொறுப்பேற்பார், வக்கீலாவது கொடுங்க, வக்கஃபா பில்லாஹி வக்கீலா, எனக்கு அல்லாஹ் தான் பொறுப்பு, வக்காலத்து கொடுக்கறது மாதிரி பிணை கொடுக்கறது மாதிரி யார் எனக்கு தெரியாதுங்க, எந்த ஆதாரமும் இல்லை, சாட்சியும் இல்லை, வக்கீலும் இல்லை, 1000 தீனார் கேட்கிறார், 1000 தீனார் எடுத்து கொடுத்துட்டார், 1000 தீனாரை கொடுத்துட்டார், சரி போங்கண்டு, குறிப்பிட்ட காலம் இன்ன காலத்துக்குள்ளே திரும்ப தரேன்னு வாங்கிட்டு போயிட்டார், வியாபாரத்தை முடித்தார், சொந்த ஊருக்கு போயிட்டார், சொந்த ஊர் கடல் கடந்து அந்த பக்கம் இருக்குது, தீவு மாதிரின்னு வைங்களேன் அந்த பக்கம் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறித்த நேரத்திலே உரிய நேரத்திலே இவருக்கான பொருளை திரட்டி கொண்டு ஊருக்கு வரணும், வாங்கின கடனை கொடுக்கணும், ஏன்னா இன்ன காலத்தில் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டோம், வந்து பார்க்கணுமேனு தவியாக தவிக்கிறார். அன்றைக்கெல்லாம் வாகன வசதிகள் என்றைக்கு கூட்டம் சேருதோ அன்றைக்கி வாகனம் கிளம்பும், வாகனம் கிளம்புனா ஏறி வர வேண்டியதான், நாம் நினச்ச நேரமெல்லாம் இடம் விட்டு இடம் கிளம்ப முடியாது, கூட்டம் சேர்ந்தா தான் வாகனம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு, அன்று முழுவதும் வாகனம் கிடைக்கவே இல்லை, ஆனால் இவருக்கு இருப்பு கொள்ளவில்லை, இன்று தருவதாக நான் வாக்கு செய்திருக்கிறேன், அல்லாஹுவை சாட்சியாக்கி இருக்கிறேன், அல்லாஹுவை வக்கீலாக்கி இருக்கிறேன், வாக்கு நிறைவேற்றலன்னா அவர் என்னை என்ன நினைப்பார், மோசடிக்காரன் நினைக்க மாட்டார், எப்படியா தவிக்கிறார், வழி இல்லை. பார்த்தார், ஒரு பெரிய மர, ஒரு மரக்கட்டையை எடுத்தார், உள்ள பூரா கொடைஞ்சார்,
ஆயிரம் தீனாரை உள்ளே போட்டு ஃபில் பண்ணார். ஃபில் பண்ணி மேலே வச்சு தக்கையை வச்சு ஏதோ அன்றைய முறைப்படி அடைச்சார். அடைச்சி முடித்து கட்டையை தூக்கி கடலில் போட்டார். சொன்னார், அல்லாஹ்வே, அவர் என்னிடம் சாட்சி கேட்டார், உன்னை மட்டுமே நான் சாட்சியாக்கினேன், நம்பினார். அல்லாஹ்வே, என்னிடம் அவர் வக்கீல் கேட்டார், நீதான் வக்கீல் என்றேன், மறுப்பு கூறாமல் ஏற்றுக்கொண்டார். உன்னை சாட்சியாக வக்கீலாக வைத்து நான் வாங்கிய கடன் என்னால் இப்போது நிறைவேற்ற முடியவில்லை. ரப்பே, இதை உன்னிடம் அமானிதமாக ஒப்படைக்கிறேன், நீயே கொண்டு சேர்த்து விடு, அஸ்தௌதிஉகா என்று சொல்லி கடலிலே வீசிவிட்டார். கடலிலே வீசிவிட்டார். இவர் பேசியவர் நாணயஸ்தர், எனக்கு சரியான நேரத்தில் கடனை கொண்டு வருவார் என்று கடல் வாகனம், நீர் வழியாக வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வரும் அல்லவா துறைமுகம், அன்னைக்கு வர்ற இடம் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரி அன்னைக்கு ஒரு இடம் இருந்திருக்குமா இல்லையா, அந்த இடத்துல காலையிலிருந்து காத்துக்கிட்டு இருக்காரு. பெரிய சொத்து, ஆயிரம் தீனார் தருவதாக பேசினார், அல்லாஹ்வை சாட்சி வைத்தார், அல்லாஹ்வை வக்கீலாக்கினார், மோசடி செய்ய மாட்டார், காலையிலிருந்து காத்திருக்கிறாரு. சூரியன் அடைய போது இன்னும் ஆளை காணா ஆளை காணா இவருக்கு புரியலை. என்ன நினைச்சாரோ, கவலையோடு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு கட்டை ஒன்று மிதந்து வருது, நல்ல பல்கான கட்டை. சரி, நின்றதுக்கு விறகாவது கிடைக்கட்டுமே, வீட்டுக்கு எரிக்கிறதுக்கு விறகாவது தேரட்டுமேனு தூக்கி தோளில் வச்சுட்டு போயிட்டார். தோளில் வச்சுட்டு போனார். அந்த கட்டை உடைக்கப்படுது, உள்ளே ஆயிரம் தீனார் இருக்கிறது. அவர் ஒரு சீட்டு ஒன்றை எழுதி வைத்தார், யார் அனுப்பினார், யாருக்கு அனுப்பினார் என்ற. அல்லாஹ்வை அமானிதமாக வைத்து இதை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சேர்த்தே எழுதி வைத்து அதை புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். உடைத்து பார்க்கிறார், உடைத்து பார்க்கிறார், அதிர்ந்து போனார், அதிர்ந்து போனார். கொஞ்ச நாள் கழித்து கடலில் போட்டது போய் சேர்ந்துச்சோ இல்லையோ செய்தியை உறுதி பண்ணணும்ல, எங்கேயாவது போய் இருந்தால் வாங்கினவருக்கு கடனை கொடுக்கணும்ல. மீண்டும் ஒரு ஆயிரம் தீனாரை சேகரிக்கிறார். அந்த ஆயிரம் தீனாரை எடுத்துக்கிட்டு என்னைக்கு வசதிப்படுதோ அன்னைக்கு வர்றார். வந்து கதவை தட்டுறாரு, ஏங்க இந்த மாதிரி கடனை கொண்டு வந்திருக்கிறேன், வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு, எனக்கு வண்டி இல்லை, வர முடியலை. அவர் சொன்னார், யார்கிட்டையாவது யாரையாவது அமானிதமாக வச்சு நீங்கள் எனக்கு கொடுத்து அனுப்புனீங்களான்னு கேட்டார். ஆமாங்க, நான் கடலுக்குள்ளே போட்டேன், யாரை அமானிதமாக வைத்து நீங்கள் கொடுத்து அனுப்புனீர்களோ உரியவன் என்னிடம் ஒப்படைத்து விட்டான், ஆயிரம் தீனார் எனக்கு வந்துருச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கண்டார். வாக்கு காப்பதிலே, கொடுத்த வாக்கை பேணுவதிலே இவர்களுக்கு பேர் அவுலியாக்கள். இவர்கள் தான் நன்மையை பேணும் விஷயம், சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அவுலியாக்கள். பாவத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நம்ம உம்மத்தில் உம்மத்தே முஹம்மதியாவில் முஹம்மது புனு சீரீன் அப்படின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க, முஹம்மது புனு சீரீன். இன்னைக்கு உலகத்தில் எந்த ஆலிம்கிட்ட கனவுன்னு சொல்லி நீங்கள் விளக்கம் கேட்டாலும் அந்த கனவுக்கான தாற்பரியத்தை பெரும்பாலும் அவர் சொல்லுவது முஹம்மது புனு சீரீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்கத்திலிருந்தும் அவர்கள் எழுதி வைத்த ஆக்கத்திலிருந்தும் தான். இந்த உம்மத்துக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லும் அறிவை அவர்களுக்கு கொடுத்தான். எதனால் கொடுத்தான் அந்த காரணம் தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். இளம் வயதிலே சிறுவராக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகான பையன், ரொம்ப அழகான இளைஞன், வறுமை வயப்பட்ட ஏழை குடும்பத்திலே பிறந்த இளைஞன். வரலாறு இப்படி சொல்லுகிறது, யூசுப் நபி மாதிரி இருப்பாங்களாம் பார்க்கறதுக்கு. யூசுப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அழகு நமக்கு தெரியும் இல்லையா, யூசுப் நபிக்கு கொடுத்த அழகு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்தானா, அவ்வளவு அழகான பிரைட்டான இளைஞன். ஒரு கடையில் வேலைக்கு இருக்கிறாரு. அல்லாஹுடைய நாட்டப்படி நீளமான வரலாறு, உரிய இடத்த மட்டும் நான் கட் பண்ணி சொல்கிறேன். ஒரு நல்ல வசதியான செல்வந்த சீமாட்டியிடம் சிக்கி கொண்டார்கள். வசதியான வசதியான வீட்டுக்கு வர வச்சு நாலா பக்கம் கதவு அடைக்கப்பட்டுருச்சு. அந்த பொண்ணு இவரை அடையாமல் விடுறது இல்லைங்கிறதுல குறியாக இருக்குது. எப்படியாவது ஆளை மடக்கிறணும், வீட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க, ஒரு வேலையாக போனாங்க உள்ளே சிக்கிக்கிட்டாங்க, தப்பிக்க முடியாது. நாலா பக்கமும் கதவு அடைச்சிருச்சு, கட்டாயப்படுத்துது. அது சொல்லிச்சு, எனக்கு நீ இணங்கணும், நான் சொல்கிறத நீ கேட்கணும், இல்லைன்னா உன்னுடைய எஜமானரிடம் நீ என்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக. யூசுப் நபியை மிரட்டி அந்த பெண் என்ன சொன்னாலோ அதே வார்த்தையை இவர் சொல்லுகிறார், நீ என்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக உன் எஜமானனிடம் நான் சொல்லுவேன், உன்னை வாழவே விடமாட்டேன். இளைஞன், ஏதும் தெரியாத சிறுவன் அல்லது இளைஞன், தப்பிக்க முண்டி பார்க்குறாரு, ஒன்றும் முடியலை. டக்குன்னு அவருக்கு ஒரு ஒரு அப்படியே ஒரு மின்னல் அடிக்குது. அல்லாஹ் அக்பர். சொன்னார், சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், உங்களுக்கு நான் கட்டுப்படுறேன், ஆனால் அவசரமாக எனக்கு இப்போ பாத்ரூம் போகணும், வயிற்று கலக்குது, அவசரமாக பாத்ரூம் போனோம். ரைட்டு, நோக்கம் நிறைவேறி போச்சுல, ஏற்றுக்கிறேன்ட்டார்ல. கழிவறையை காட்டினாங்க, அன்னைக்கு உள்ள முறைப்படி கழிவறை இருக்கும் இல்லையா, கழிவறைக்கு போனாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிவறையிலேருந்து வெளியே வந்தால்
அப்படியே கொடூரமாக இருக்கார் பார்க்கறதுக்கு. பாத்ரூம் போயிருக்கார், அள்ளி மேலே பூரா அப்பியிருக்காரு. டாய்லெட்டுக்கு போயிருக்காரு, அள்ளி மேலே பூரா அப்பியிருக்காரு. மேலே பூரா மழம், மனித மழம், மனித கழிவு, பார்த்தா சகிக்க முடியல. கதவை திறந்து ஓடுறாப்பான்னு தள்ளி விட்டான். நிற்க முடியுமா மனுஷன் பக்கத்தில் நிற்க முடியுமா? இதுக்கு மேலே மிருகத்துக்கு கூட யாராவது தவறான சிந்தனை வருமா? கதவை திறந்து தள்ளிட்டான். பாவத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு எந்த நிலைக்கும் சென்ற இந்த இளைஞனுக்கு யூசுப் நபி அவர்கள் கனவில் இந்த நேரம் போய் அப்படியே ஒரு ஆற்றங்கரையில் விழுகிறார், இனம் புரியாமல் தூங்குகிறார். வரலாறு சொல்லுகிறது கனவுல யூசுப் நபியை பார்த்தாங்க. யூசுப் நபி வந்து கனவுல வாழ்த்து சொன்னாங்க, என்ன மாதிரியே நீயும் பாதிக்கப்பட்டப்பா, அல்லாஹ் உன்னை என்ன மாதிரியே காப்பாத்தினாப்பா. யூசுப் நபி கனவுல வந்து சொன்னாங்களாம், இதுக்கு கிஃப்டாக தான் அல்லாஹ் கொடுத்தான், யூசுப் நபிக்கு கொடுத்த கிஃப்டையே அல்லாஹ் கொடுத்தான். யூசுப் நபிக்கு கனவுக்கு தாற்பரியம் சொல்லக்கூடிய அறிவை, கனவுக்கு விளக்கம் சொல்லும் அறிவை நாம் கொடுத்தோம் என்று யூசுப் நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே அறிவை இப்னு சீரீனுக்கு கொடுத்தான். பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வது, அல்லாஹுடைய கட்டளையை நிலை நாட்டுவதிலே 100% நம்முடைய எஃபர்ட்டை போடுறது. இவர்கள் தான் இறைநேசர்கள். இறைநேசர்களை பேசுகிறோம், படிக்கிறோம், பேசுவதையும் படிப்பதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு தூண்டுகிறது, நன்மையாக சொல்லுகிறது. எதற்காக? யாம் பெறப்போவது என்ன? இறைநேசர் நடைமுறை வாழ்க்கை. நேரம் குறையாக ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டி நான் நிறைவு செய்கிறேன். அன்பான பெரியோர்களே, இறைநேசர்கள் அவுளியாக்கள் கொண்டாடுவதற்காக நம்முடைய மார்க்கம் பாதுகாத்து வைக்கவில்லை. எதற்காக இறைநேசர்களின் வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக அவர்களை பேசுகிறோம்? எதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறோம்? படிப்பதை இபாதத்தாக மார்க்கம் சொல்லுகிறது. நம்முடைய ஈமான் செறிவேற்றப்பட வேண்டாமா? அதுபோன்றே நாமும் முஃமின்களாக நடக்க வேண்டும் என்ற வேட்கை நமக்கு வர வேண்டாமா? நாமும் நம்முடைய சந்ததிகளும் அவுளியாக்களாக தரமுயர வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெரும் மக்களாக மாற வேண்டும் என்ற முனைப்பை, முன்முனைப்பை நாம் எடுக்க வேண்டாமா? அவங்கள பேசி பேசி குஸ்காவும் குருமாவும் பொங்கி திங்கிறதுக்கா, கந்தூரி ஆக்கி, கந்தூரிங்கிற பேரில் சோத்தாக்கி, அவுளியாக்களுக்கும் சோத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவுளியாக்களுக்கும் விழாக்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவுளியாக்களின் பேரால் செய்யப்படக்கூடிய அனாச்சாரங்கள், அனாச்சாரங்கள் மார்க்கத்தில் இல்லாத விடயங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், மார்க்கத்திற்கே எதிரான விடயங்கள் எத்தனை எத்தனை. கேட்டால் அவுளியாக்கள்ங்கிற பேர். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று, இந்த சங்கிகளையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், தேச ஒற்றுமைக்கு தேச நலனுக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் முதல்ல செய்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கிகளாக தான் இருப்பான். எதையாவது அவன் கேள்வி கேட்டோம்னா உடனே ஆண்டி இந்தியன்ருவான். என்னமோ அவன் பெரிய தேசபக்தியானவன் மாதிரி கேள்வி கேட்குறவங்கெல்லாம் தேசத்திற்கு விரோதமானவங்க மாதிரி ஆண்டி இந்தியன்கிற பட்டத்தை கட்டி விட்டுருவான். இதே மாதிரி தான் மார்க்கத்தின் பேரால், அவுளியாக்களின் பேரால் செய்யப்படக்கூடிய அவலங்களை பற்றி கேள்வி எழுப்பினால் ஒரே பதில், நீங்கள் சுன்னத் ஜமாதா வஹாபியா? வஹாபி, இவர் வஹாபி. இன்றைக்கி வஹாபின்றா யாருண்டா? யார் பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்கிறாரோ, மார்க்கத்திற்கு எதிரான அப்பட்டமான பொய்களையும் புரட்டுகளையும் தோளுரித்து காட்டுகிறாரோ, இவருக்கு பேர் வஹாபி. இன்னைக்கு டக்குன்னு வஹாபி போ. பெருமக்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன், இறை நேசர்கள் என்பது கொண்டாடப்படுவதற்கல்ல. உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரை பார்த்து சொல்கிறேன், மனச்சாட்சியை கையில் வச்சு சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் உங்களில் பலர்கள் பல தர்காவுக்கு போயிருப்பீங்க, பல அவுளியாக்களின் பேரால் நடத்தப்படக்கூடிய கொண்டாட்டங்களுக்கு போயிருப்பீங்க. அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் உண்மையில் சொல்லுங்கள், அந்த அவுளியாக்கள் ஹயாத்தோடு அந்த சபையில் இருந்திருந்தா அந்த நிகழ்வை, அந்த முறையை அவர்கள் சரி என்று அனுமதித்திருப்பார்களா? இது சரிதான், நீங்கள் செய்வது சரிதான், அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று அந்த அவுளியாக்கள் சொல்லுவார்களா? திருவிழாக்களிலே, கோவில் திருவிழாக்களை போல் உருசு திருவிழாக்களிலே கலந்து கொண்டவர்கள் உருசிலே நடப்பதை பார்த்திருப்பீர்கள், அவுளியாக்கள் இது சரிதான் என்று சொல்லுவார்களா? சொல்லுவாங்களா? யாராவது ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு முஸ்லீம் கூட இதுவெல்லாம் மார்க்கம்தான், இப்படித்தான் செய்ய சொன்னார்கள் அவுளியாக்கள் என்று நாவு கூசாமல் பேசுவாரா? ஆனால் அவுளியாக்களின் பேரால் எத்தனை கொண்டாட்டங்கள், என்னென்ன
பெரியோர்களை, எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், சமுதாயத்திலுள்ள குறைகளை சொல்லி சொல்லி நாம் ஏதோ கடந்த காலங்களில் வரலாறுகள் பேசி கொஞ்சம் குஷிப்படுத்துறதுக்காக இல்லை. இந்த தவறுகள், இதுபோன்ற பாவச் செயல்களை நாம் அடையாளம் காண வேண்டும். நம்முடைய வாழ்வு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்வாக அமைய வேண்டும். அவுளியாக்களுடைய வரலாறை நம்முடைய மார்க்கம் எதற்காக பாதுகாத்து வைத்திருக்கிறது? அவுளியாக்களை நேசிப்பதை அல்லாஹ்வின் நேசம் என்று மார்க்கம் ஏன் சொல்லுகிறது? அல்லாஹுவை நேசிப்பதற்கான அடையாளங்களில் ஒன்று, யாரெல்லாம் அல்லாஹுவை நேசித்தார்களோ அவர்களை நேசிக்க வேண்டும். அவுளியாக்களின் மீது ஒருத்தருக்கு கோபமோ அல்லது நேசமோ இல்லைன்னா அது ஈமான்ல உள்ள குறைபாட்டை காட்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதே. எதற்காக? எதற்காக? கொண்டாட்டங்களுக்காக, குத்தாட்டங்களுக்காகவா? அவுளியாக்களை அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்த வழியிலே நேசிப்போம். அவர்களுடைய நேசம் அல்லாஹ் ரசூலிடம் நமக்கு பயன்மிக்க நேசமாக அமையட்டும். சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. அவுளியாக்களை அறிந்து கொள்வோம். அவர்கள் காட்டிய, அவர்கள் வழிநடந்த வழியை நமதாக்குவோம். நாமும் வழிநடப்போம். நம்முடைய சந்ததிகளையும் உருவாக்குவோம். நம் சமூகத்தையும் அதே பாட்டையில் கொண்டு செல்வோம். அல்லாஹுடைய உதவியை பெறுவோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கினை நமக்கு தருவானாக. அல்லாஹுடைய அருளுக்கும் ரஹமத்திற்கும் சொந்தக்கார நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.